பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் இளைஞர் தற்கொலை. பணி மேற்பாளர் மகேஸ்வரன் மீது தற்கொலைக்கு தூண்டுதல் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள வேளங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட கம்புக்குடியில் லதா என்பவருக்கு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வேலை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இதற்கான பணத்தை வங்கிக் கணக்கில் ஏற்றுவதற்கு நன்னிலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணிபுரியும் பணி மேற்பாளர் மகேஸ்வரன் என்பவர் லதாவின் மகன் மணிகண்டனிடம் 18,000 லஞ்சம் வாங்கியதுடன் வீட்டிற்கான 3வது தவணை பணத்தை வங்கிக் கணக்கில் ஏற்றாமல் இழுத்தெடுப்பு செய்து வந்த நிலையில் மனமுடைந்த மணிகண்டன் இதுகுறித்து சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டதுடன் தற்கொலைக்கு முயன்று காரைக்கால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து லஞ்சம் வாங்கிய பணி மேற்பாளர் மகேஸ்வரனை தமிழ்நாடு குடிமை பணிகள் விதியின் கீழ் 17E தற்காலிக பணி நீக்கம் செய்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் நேற்று உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது மகேஸ்வரன் மீது வழக்கு பதிவு செய்யவும் மேலும் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை நடவடிக்கை மேற்கொள்ளவும் ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து பேரளம் காவல் நிலையத்தில் பணி மேற்பாளர் மகேஸ்வரன் மீது தற்கொலைக்கு தூண்டுதல் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.